டோக்கியோ ஒலிம்பிக் வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் இல்லத்தில் உணவு விருந்து வழங்கும் நிகழ்ச்சி. ஒலிம்பிக் அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர் விளையாட்டு வீரர்கள். முன்னாள் பிரதமர் வாஜ்பேயின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. தில்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. பெகாசஸ் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரம் குறித்து விசாரிக்க வல்லுநர் குழு அமைக்கப்படும். உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு பிரமாண பத்திரம் தாக்கல். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் விமான சேவை நிறுத்தி. மக்கள் அதிக அளவில் கூடி வருவதால் நடவடிக்கை என தகவல். திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வெள்ளை அறிக்கை ஒரு தடையாக இருக்காது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவிப்பு. தமிழக பிஜேபி சார்பில் மக்கள் ஆசிர்வாத யாத்திரை இன்று தொடங்கி வைத்தார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன். உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் 15 பதக்கங்களை வென்றது இந்தியா. வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து.